நண்பர்களே, இன்னைக்கு நாம சூப்பரான சுவையான குல்கந்த் செய்ய போறோம். இதுக்கு நான் தேவையான பொருள் நம்ம வீட்டில இருந்தே தான் எடுத்துக்க போறோம். சுத்தமா நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதில் தேன் எப்படி எடுக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான குல்கந்த் செய்ய போகிறோம். இது நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம போய் தோட்டத்தில் பூ பறிச்சிட்டு வந்துடலாம். இதோட நன்மைகள்லாம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இது எப்படி பறிச்சிட்டு வந்து செய்யலான்னு மட்டும் பார்க்கலாம். இதே மாதிரி பூக்கிற பூவை நம்ம எடுத்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே வாங்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி வீட்டில் பூக்கிற பூ வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இந்த குல்கந்த் சாப்பிட்றதால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க இதை சாப்பிட்லாம், குழந்தையின்மை போக்கும். இது நம்ம சாப்பிட்டா இது எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் குல்கந்த் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்த பூ, ரெண்டு நாள் பூத்து பூ. இதையும் நாம் இந்தமாதிரி வெறும் இதழ் மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். அந்த விதையெல்லாம் வேணாம். இந்தமாதிரி இதழ் மட்டும் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் அதேமாதிரி பண்ணிடலாம். எல்லா இதையும் இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா மைய அரைக்க தேவையில்லை, சும்மா லேசாக அரைச்சா போதும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்த பன்னீர் ரோஸ் வச்சு செஞ்சதால் கொஞ்சம் கலர் கம்மியாக வந்திருக்கு. நம்ம வெளியே வாங்கினா அவங்க கலர் ஆட் பண்ணி தருவாங்க, அது ரொம்ப நல்லது இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டிலே சாப்பிட்லாம். இப்போ நம்ம தேன் எப்படி எடுத்துகிட்டு வரோன்னு காட்டுறேன். இப்போ இந்த செடியெலாம் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம புகை வர வைக்கத்தான் நம்ம இதை கட்டுறோம். அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த ஓலையில் வச்சு அதை நல்லா கட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு புகை வரணும், அதனால் பச்சை பூண்டு வச்சு கட்டுறோம். நல்லா ஒரு கயிறு வச்சு நல்லா இருக்க கட்டிடுங்க. இப்போ இதை பற்ற வச்சு புகை வர மாதிரி, நெருப்பில் அழைச்சிட்டு புகை மட்டும் வர மாதிரி எடுத்துக்கலாம். வெறும் இந்தமாரி புகை வந்தால் மட்டும் போதும். இப்போ நாம் மரத்தில் ஏறி அழைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேன் எடுக்க சொல்ல அந்த புகையை நம்ம அந்த தேன் கூண்டில் காட்டினா அந்த ஈக்கெல்லாம் மயக்கமாயிடும், நம்மளுக்கும் எதுவும் கொட்டாது. ஈ வந்து அது அப்படியே மயங்கிடும். நம்ம இப்போ அந்த தேனை எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு போங்க, கொஞ்ச நேரம் காட்டினா போதும் புகை. இப்போ அதில் நாம் அந்த தேனை கீழே விழாமல் மண்ணாகாமல் எடுத்துட்டு வரப்போகிறோம். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொம்பில் இருக்கத்தாலே இது கொம்பு தேன் சொல்லுவாங்க, மலையில் இருக்கும் அது வந்து மலை தேன் சொல்லுவாங்க. எல்லா தேன் அழிக்கிறதுக்கும் இப்படி தான் பண்ணணும். இப்போ இது எவ்வளோ ஈ இருக்குது பாருங்கள், இது நம்மளை ஒன்றுமே பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையும் ஈ இல்லாமல் ஊதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமான தேன் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா பேசுவாங்க. பேச தெரியாமல் இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் கூட நம்ம கொடுக்கலாம். காலையில் நல்லா பேசுவாங்க, வெளியே எங்கேயும் வாங்காமல் நம்ம. இப்போ நம்ம வெறும் தேன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, வெறும் தேன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நாம் குல்கந்த் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் அரைச்ச அந்த ரோஜா இதழ்களை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும், கலர் மாறணும். இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் தேன் இதில் ஆட் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை போட்டுக்குங்க.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா அந்த சர்க்கரை அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா இது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அதனால் நாம் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு குல்கந்து. இதை நம்ம வேறு பாத்திரத்தில்